ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஆனந்த் ஃபுட்ஸ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆனால் பொன்னியின் செல்வன் படத்தை பற்றியான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்திக், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, பார்த்திபன், சரத்குமார், விக்ரம் பிரபு, பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காஸ்டிங் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ரமோஷன் பண்ண வந்திருந்தாங்க, ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே இந்த காஸ்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இசையமைக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரவிவர்மன் அவர்கள் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அண்டு போக போக படமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு நாவல் பேஸ் பண்ணி இருக்கிறனால படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. என்னப்பா இப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, அப்படி இப்படிங்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு உயிரோட்டங்கிறத வந்து ஃபைட் பண்ணாலோ வேகமாக போனாலோ அப்படி இப்படிங்கிறது கிடையாது. ஸ்லோவாக அழகாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லலாம். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து கையாண்டுருக்காங்க பொன்னியின் செல்வன் டீம். படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் வைஸ் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திகாக இருந்தாலும் சரி, ஜெயம் ரவி, விக்ரம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப அழகாக கச்சிதமாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் எல்லாருமே. அண்டு அதர் ஆக்டர்ஸ் பார்த்திபன், பிரபு, சரத்குமார், இவங்களும் வந்து இவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரவிவர்மன் தான் வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமும், தனித்தனியாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் வந்து நீங்கள் எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து அந்த டச் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா ஒரு புதுசான ஒரு சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பார் நம்ம ரவிவர்மன் அவர்கள். அதே மாதிரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண நம்ம மணிரத்னம் அவர்கள், ஆக்சுவலி வந்து 5 பாகம் இருக்க கதையை 2 பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, செப்டம்பர் 30. அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலையில் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் மணிரத்னம் அவர்கள். ஆக்சுவலி இது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு படம். இதுக்கு முன்னாடி ஒரு ரொமான்டிக்கு, ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஜோனர் தான் ட்ரை பண்ணியிருக்கார். இந்த மாதிரி வந்து ஒரு வரலாற்று படங்களை வந்து ட்ரை பண்ணது கிடையாது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கனவான படம். இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு கனவு, இந்த படத்தில் நான் நடிக்கணுங்கிறது கனவு அப்படின்னு நிறைய நிறைய ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, விஜயகாந்த், சரத்குமார் இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம மணிரத்னம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணது வந்து தான் கடைசியில் வந்து பண்ணியிருக்கார். அதே மாதிரி இதெல்லாம் முக்கியமான ரோலில் வந்து 3 பேர் வந்து ஹீரோ வந்து ஜெயம் ரவி, விக்ரம் அண்டு கார்த்திக் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப அழகாக வந்து கையாண்டிருக்கார். ஸ்டோரி வைஸும் கரெக்டாக வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அண்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலத்து இருக்கிற அந்த மன்னர் காலத்து இசைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான். ஒவ்வொரு மியூசிக்குமே வந்து நீங்கள் அதை விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு புதுசாக ஒரு வாவ் செம்மப்பா வாவ் என்ன மனுஷாம்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து உங்களுக்கு தருவார். அதே மாதிரி படத்தில் சாங்ஸ் எல்லா சாங்குமே வந்து படத்தோடு ஒன்றி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் புதுசாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த படத்தை வந்து பெருசாக தாங்கியிருக்காருன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான. அண்டு படத்தோட ஃபஸ்ட் ஆப் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆப் இன்டர்வலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோவாங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்டு ஆனால் நல்லா ட்ராவல் ஆகும் மூவி. படத்தில் வந்து லேகுங்கிறது எங்கேயுமே கிடையாது, போர் அடிக்கிறதுங்கிறது கிடையாது. என்னப்பா இப்படி இருக்குது, சரியில்லையே, அப்படியா, என்னப்பா இப்படி இருக்குங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக வந்து தரவே மாட்டாங்க. ஆகா ஓஹோ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்ல முடியாது.
என்னப்பா இப்படியா இப்படியா அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு அழகாக வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்டு செகண்ட் ஆஃப் சில இடத்துல வந்து சில பேருக்கு வந்து என்னடா இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருக்கிற பாருங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. ஒரு நல்ல ஃபீல் தான் வந்து ஃபஸ்ட் ஹாப்லேயாக இருந்தாலும் சரி செகண்ட் ஹாப்லேயாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இதோட அடுத்த பாட்டு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மணிசாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தேங்க்ஸ் சொல்லலாம். அண்ட் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு மாபெரும் செலவில் படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 500 கோடி வந்து இந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 500 கோடி வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். கிராஃபிக்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, விஷுவல் வைஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணும், அந்த நாவலை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும், அந்த ஸ்க்ரீன் வைஸுங்கிறது ரொம்ப அழகாக வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவரோட ஒர்க் பெஸ்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. ஏ ரஹ்மான் அவரும் வந்து அவருக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து நான் தான்பா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவேன், வேற யாரும் இந்த அளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப 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 வந்து தேவைன்னு சொல்லலாம். அதை கரெக்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மணிரத்னம் அவரை வந்து எந்த அளவுக்கு பாராட்டினாலும் தகும். அதே மாதிரி படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் என்ன எப்படி, உங்களோட நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதே மாதிரி புக்கு படித்தவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து படத்தை வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணுமான்னு கேட்டால் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஒரு கேரக்டர் வந்து இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. அது இவங்களான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சில கேரக்டர் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாது. பட் அதெல்லாம் தாண்டி இதை நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டிய படம், ஒரு வரலாற்று படம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம தமிழர்களோட படத்தை வந்து நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு டீக்ரேட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நிறைய பேர் வந்து பாகுபலியோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. பாகுபலியரோட வந்து கம்பேரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பாகுபலியே வந்து கல்கியிலேருந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பிரிட்டு வச்சு எடுத்த பாட்டு தான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு படங்க. இதை வந்து அஃபீஷியலாகவே நம்ம இந்த படத்தோட டைரக்டர் SS ராஜமௌலி வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து கல்கியிலிருந்து தான் வந்து இந்த படத்தையும் வந்து நான் டிராவல் பண்ணேன். அதே மாதிரி சிலர் வந்து கேம் ஆஃப் த்ரோனோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லலாம். அவங்களும் அந்த கேம் ஆஃப் த்ரோனை ஒரு படமாக எடுத்தால் இப்படி தான் எடுக்க முடியும். ஸோ இதை தாண்டி பெருசாக ஆகா ஓகோன்னு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ப்ரொடியூசரை வச்சு இந்த மாதிரி படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீலங்கா தான் லைக்கா, பட் தமிழ்நாடு தானே வந்து டேரக்டர்ஸ் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு இது பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டங்கிற மாதிரி சொல்லலாம். அதை வந்து அழகாக வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமாக சொல்லப்போனால் இது வந்து கிட்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த படத்தில் சில இதெல்லாம் இருக்குது. அவங்களும் இது விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த மாதிரி கிட்ஸுக்கும் இந்த மாதிரி மூவியெல்லாம் கண்டிப்பாக வந்து காமிக்கணும். தியேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் வந்து இதை வந்து சொல்லலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சிலர் வந்து சொல்லுவாங்க படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குப்பா, படம் வந்து சரியில்லைப்பா அப்படின்னு. அதெல்லாம் யாரையுமே வந்து எந்த ஒரு கருத்தையுமே வந்து நீங்கள் வந்து அது எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து படம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து லேகுங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அழகாக சாங்ஸாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் விஷுவலாக இருந்தாலும் சரி, டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு சிம்பிள் பேக்கேஜ்னு சொல்லலாம். அது விஷுவலாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தை ரசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னெலாம் நினைக்காதீங்க. படத்தில் வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி எப்படி வேணும், ஃபைட் பண்ணுறதோ சண்டை போடுறதோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதோ கிடையாது. அந்த ஃபீலை வந்து மக்களை வந்து உணர வைக்கணும். அதை வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப வேற லெவலில் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். என்னப்பா தியேட்டரில் வந்து பார்க்கலாமா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு 230, அதாவது நான் சொல்கிறது
மாலில் ஐமேக்ஸில் வந்து 230 மேக்ஸிமம் டிக்கெட்டு. ஸோ அந்த டிக்கெட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து படம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான மூவி தான் வந்து பொன்னியின் செல்வன். அதே மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டாட மறந்துடாதீங்க. நம்ம தமிழ் ப்ரைடு, நம்ம கோலிவுட் ப்ரைடு, ஆஹா ஓஹோ நல்லா கொண்டாடணும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி சினிமா நியூஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாரோட ஆக்டர்ஸோட அப்டேட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பட்டாமே